ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இதெல்லாம் நான் அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். அதுவும் வந்து ரீசெண்டாக இல்லை, ஓவர் தி இயர்ஸ் கொஞ்சம் வருஷமாகவே நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்க திங்ஸ் இது. ஸோ நான் வந்து இது யூஸ் பண்ணி இது ரிக்ரெட் பண்ணாத ஐட்டம், அதாவது எதுவும் ரஸ்ட் ஆகாமல் பிரேக் ஆகாமல் அந்த மாதிரி நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஐட்டம்ஸ் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து கிச்சன் எய்டோட இது ஒரு செட்டாக வந்தது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இருக்குது, ஒன்றால் ரஸ்டால் இந்த சில்வர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி. கிச்சன் எய்ட் பற்றி சொல்லவே வேண்டாம், நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அது. ஸோ இது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கார்லிக் ப்ரெஸ்ஸு. இப்போ வந்து நிறைய கார்லிக்கு நம்ம இது பண்ண வேண்டாம், ஒரே ஒரு கார்லிக் மட்டும் நமக்கு தேவைப்படுது. இந்த சில பாஸ்தா டிஷ்கெல்லாம் வந்து நல்லா குட்டியாக மின்ஸ் பண்ணி தர்றதுக்கு வந்து இந்த கார்லிக் ப்ரெஸ் நல்லா யூஸ் ஆகுது. இது பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு கார்லிக் வச்சுட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணால் இது நல்லா வந்து இந்த பக்கம் மின்ஸ் ஆகி வரும். ஸோ நல்ல குவாலிட்டி, நல்லா அது ஹெவியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியும் கூட. ஸோ இது வந்து நைஃப் செட். இதுவும் வந்து ஆக்சுவலி ஒரு 5 செட்டாக வந்தது, அதில் ஒன்று நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன், எங்கேன்னு தெரில. ஸோ இது ப்ராண்ட் பார்த்திங்கன்னா ஜைலஸ் அப்படின்னு. இதுவும் நல்ல பெஸ்ட் ப்ராடக்ட்டுங்க. நான் நிறைய நைஃப்ஸ் நிறைய இடத்துல வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவன் அந்த நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணி அது வந்து அப்படியும் வந்து அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது. இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ரேராக தான் நைஃப் ஷார்ப்னர் யூஸ் பண்ணோம், பட் ரொம்ப குவாலிட்டியாக நல்லாவே இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரொம்ப இயர்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்புறம் இது ஒரு ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி, இது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து இப்போ ஆயில் ஸ்ப்ரே எல்லாம் தனித்தனியாக வாங்கினா அதுவும் எக்ஸ்பென்சிவ் தான், ஒன்று $3-4 இருக்கும். ஸோ இது ஒரு டைம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஆயில் வேணாலும் ஃபில்லப் பண்ணி அது ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது பாட்டிலும், ஸோ பிளாஸ்டிக்லாம் இதில் இன்வால்வ் ஆகலை. மேலே அந்த பம்ப் பண்ணுற இடம் மட்டும்தான் பிளாஸ்டிக், மற்றபடி பிரச்சனை இல்லை இது. அதே மாதிரி இது இங்கே வந்து லெமன், ஆரஞ்சஸ், இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜூஸ் பண்ணுறது. இதுவும் நம்ம நிறைய வேண்டாம், கொஞ்சம் வேணும் அப்படின்னா இதில் நல்லா யூஸ் ஆகுது. இது ரொம்ப வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னா. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து ஒரு நைஃப் ஷார்ப்னர். இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கிச்சன் ஐக்யூ அப்படின்னு. ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பேம்பூ லேசி சூசன், இது வந்து நான் 2-3 வச்சுருக்கேன் இது பேண்ட்ரியில். ஸோ இதுவும் ரொம்ப வருஷமாச்சு, அப்படியே இருக்குது, ஒன்றாறதில்ல. பேம்பூன்றனால நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராயர் டிவைடர், இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த எக்ஸ்பேண்டபிள். இந்த டிவைடர் எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம், எந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இது எவ்வளோ அது நம்ம ட்ராயருக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு இது. ஸோ இதுவும் வந்து ஒரு செட் ஆஃப் 5 வந்துச்சு. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இந்த நைஃப் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைனாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். இது வெளியில் இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் ஓப்பன் பண்ணி வைக்கிறதோட இந்த ட்ராயர்க்குள்ளே இருக்கிறப்போ ஒரு நீட்டாகவும் இருக்கும், பசங்களும் அது தொட மாட்டாங்க. ஸோ இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ஐட்டம். ஸோ இது வந்து ஒரு
கெட்டில், வாட்டர் கெட்டில், இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நிறைய வாட்டர் கெட்டில் பார்த்துருக்கேன் நிறையா வந்து. ஒன்று இந்த லிட் பார்த்திங்கன்னா உள்ளே பிளாஸ்டிக்காக இருக்கும், இப்போ இதில் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் இதில் ஜீரா போட்டு வச்சுருக்காரு, ஜீரா வாட்டர். ஸோ அதுதான் அந்த பிளாக் ஐட்டம் திங்ஸ் இருக்குது உள்ள. ஸோ ஆனால் ரஸ்டே ஆலை, இதுவும் கொஞ்சம் இயர்ஸாக வச்சுருக்கேன் நான், ஒரு மோர் தென் 5 இயர்ஸாக இருக்குது. ஒன்றும் ஆலை, இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தண்ணி படுற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், பிளாஸ்டிக் இல்லை. ஸோ ரியலி குட். ஸோ இந்த வுட்டன் ஸ்பேச்சுலா செட், இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த வுட் வந்து அக்கேஷியா வுட்டுன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு வந்து குவாலிட்டியாக. என்னென்னா இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஷைன் வர்றதுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஆயில் தடவி வைக்கணும், மற்றபடி இதுவும் ரொம்ப நல்லாயிருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு ப்ராடக்ட், இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி. இது வந்து இப்போ இந்த மில்கில் இல்லை தண்ணியில் ஏதாவது நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேரன்றாங்க. ஸோ இதுவும் எலக்ட்ரிக் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா இது மிக்ஸ் ஆகி கிடைக்குது வந்து நம்ம, இல்லாட்டி மிக்ஸியெல்லாம் போட்டு நம்ம அழுக்கு பண்ண தேவையில்லை. ஏதாவது மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு, ஏதாவது பவுடரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணோம், எனி பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம் காஃபிக்கு, இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீமர் போட்டுட்டு, இந்த க்ரீமர் பவுடர் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் ஃபியூ இயர்ஸாக நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நல்ல ப்ராண்ட் இது. இது ஒரு ப்ராடக்ட், இது வந்து ஆக்சுவலி ஒரு டிஷ் சோப்பு. நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறப்போ இது யூஸ் பண்ணுறது, டிஷ் வாஷரில் போட முடியாது இது. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம நார்மலாக வெளியில் இந்த இப்போ வால்மார்ட் அதிலலாம் விற்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. இது ஒரு அளவுக்கு இது பார்த்திங்கன்னா பிளான் பவர்டுன்னு போட்டிருக்காங்க. இது நான் நிறைய ரிவ்யூஸ்லாம் படித்து தான் பார்த்து வாங்கினேன். ஸோ மேட் வித்தவுட் நிறைய கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா பேரபின்ஸ், டைஸ், இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓரளவுக்கு சேஃபான ஒரு டிஷ் சோப்பு. இதுவும் ட்ரை பண்ணுங்கள். என்ன நிறைய இதில் நுரை வர்றதில்ல, அது ஒரு கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அது நேச்சுரலாக நம்ம போகிறப்ப கண்டிப்பாக அது மிஸ் தான் ஆகும். பட் நல்லா இருக்குது, நல்லா அதாவது நுரை வராட்டியும் இந்த டிஷ் நல்லாவே வந்து வாஷ் பண்ணிடுது. நல்லா எண்ணெய் அதே மாதிரி ஏதாவது ஸ்டெயின் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு இது யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஈஸியாக போயிடுது இது. ஸோ இதுவும் நல்லா நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது ஒரு கிச்சன் ஆர்கனைசர், இதுவும் அமேசான்லேருந்து தான் வாங்கினது. ஒரு நல்ல 3 drawers இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர், நல்ல குவாலிட்டியும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது ஒரு ஃபியூ இயர்ஸாக நான் இதையும் வச்சுருக்கேன், ஒன்றும் ஆகலை. ஒரு இடத்துலையும் ரஸ்ட்டோ இல்லை அந்த பெயிண்ட் வந்த மாதிரி எதுவுமே இல்லை. நல்லா நியூவாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா நியூவாக இருக்குது. ஸோ இது நான் வந்து என்னோடய ஸ்டவ்வுக்கு அடியில் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய அந்த ஸ்பஞ்ச் அப்புறம் டிஷ்வாஷருக்கு யூஸ் பண்ணுற பாட் இதெல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், ஒன்றும் ஆகாமல் அப்படியே இருக்குது ரொம்ப இயர்ஸாக. ஸோ இது எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நிறைய பேரில் நானே வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அதை ஏமாந்துருக்கேன், சார் அது உடஞ்சே வரும், அப்புறம் குவாலிட்டி நல்லா இருக்காது. ஸோ இதை நான் வாங்கி ஃபெயில் ஆகாத ஐட்டம்ஸ் இதெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.